جزى الله بالخيرات عنا أئمة لنا نقلوا القرآن عذبا وسلسالا فمنهم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல, அல்லாஹ் தான் ஆடியவர்களை பரிசுத்தமாக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஒரு அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். كيف يفترون على الله الكذب وكفى به إثما مبينا நபியே, அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு இணையுண்டென்று பொய்கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும். இதுவே அவர்களுடைய பகிரங்கமான பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கின்றது. அலம் தர இலல் லதீன ஊதூ நஸீபம் من الكتاب يؤمنون بالجبت والطاغوت ويقولون للذين كفروا هؤلاء أهدى من الذين آمنوا سبيلا நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? இவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பி காஃபிர்களை குறித்து இவர்கள் தாம் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். أولئك الذين لعنهم الله ومن يلعن الله فلن تجد له نصيرا இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். எவர்களை அல்லாஹ் சபிக்கிறானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். أم لهم نصيب من الملك فإذا لا يؤتون الناس نقيرا இவர்களுக்கு ஆட்சியில் ஒரு சிறு பாகமாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஒரு எல்லளவும் கொடுக்கப்பட மாட்டார்கள். أم يحسدون الناس على ما آتاهم الله من فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما الله தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கின்றார்களா? இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹிமின் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனங்கள் 49 54 வரை. الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل